வீரவசனம் என்றாலே நம் ஞாபகத்திற்கு வருவது கட்டப்பொம்மன் கூறிய யாரை கேட்கிறாய் வரி, யாரை கேட்கிறாய் வட்டி என்கிற வசனம்தான். இது 200 ஆண்டுகளை தாண்டியும் இன்னும் தமிழ் மண்ணில் மறையாமல் இருக்கிறது. ஆங்கிலேயர்களின் இந்தியா மண்ணில் தங்களது ஆதிக்கத்தினை செலுத்திய போது அவர்களை துணிந்து எதிர்த்தவர்தான் இந்த வீரபாண்டிய கட்டப்பொம்மன். பேரில் வீரத்தை கொண்டவர் கட்டப்பொம்மன். இத்தகைய பெருமைகளை உடைய வீரபாண்டியனின் வீர செயல்களை வர்ணிப்போம். கட்டப்பொம்மன் எங்கு எப்போது பிறந்தார் தெரியுமா? தமிழகத்திலுள்ள தூத்துக்குடி என்னும் மாவட்டத்தில் பாஞ்சாலகுறிச்சி என்னும் ஊரில் 1760 ஜனவரி மாதம் 13 ஜெகவீர கட்டப்பொம்மான் ஆறுமுகத்தம்மாள் தம்பதியதற்கு பிறந்தவர். இவரது இயற்பெயரே வீரபாண்டியன்தான். வீரபாண்டியனின் தந்தை பொம்மு மற்றும் மாதி கட்டபொம்ம வம்சமளியாக வந்தவர். வீரபாண்டிய கட்டபொம்மன் என்னும் பெயர் எப்படி வந்தது தெரியுமா? வீரபாண்டியன் என்பது அவரது இயற்பெயர். கட்டபொம்மன் என்னும் பெயர் எப்படி வந்தது தெரிஞ்சுக்க வேண்டாமா? வீரமிகுந்தவர் என்ற சொல்லை தெலுங்கில் உணர்த்துவதுதான் கட்டபொம்மு. இந்த கொட்டிப்பொம்மு என்னும் சொல் நாளடைவில் கட்டபொம்மு என்னும் மாறியது. பின்பு தமிழில் கட்டப்பொம்மன் என்று அழைக்கப்படுகிறது. ஜெகவீர பாண்டியனின் மறைவிற்கு பின் அரச கட்டலில் ஏறிய கட்டப்பொம்மன் பின் மக்களால் ஆதி கட்டப்பொம்மன் என்று அழைக்கப்பட்டார். அதனால் தான் அவரை வீரபாண்டிய கட்டப்பொம்மன் என்று அழைத்தனர். பொம்மு மரபிறனின் முதலாம் கட்டப்பொம்மன் யார் தெரியுமா? அவர்தான் வீரபாண்டிய கட்டப்பொம்மன். வீரபாண்டிய கட்டப்பொம்மன் 5 குழந்தைகளில் ஒருவராக பிறந்தார். வீரபாண்டியனுக்கு 2 சகோதரர்களும் 2 சகோதரிகளும் உண்டு. அவர்கள் ஊமைதுரை என்ற குமாரசாமியும் துறை சிங்கம் என்ற 2 சகோதரர்களும் ஈ சுவடி வடிவு துறை கண்ணு என்ற சகோதரிகளும் உடன் பிறந்தவர். கட்டப்பொம்மன் வீர ஜக்கம்மாள் என்பவரை திருமணம் செய்து கொண்டார். அவருக்கு 30 வயதாகும் வரை அவரது தந்தை ஜெகவீர கட்டப்பொம்மன் பாளையக்காரராக இருந்தார். அவருக்கு உதவியாகவே கட்டப்பொம்மனும் இருந்தார். 1790 பிப்ரவரி 2 42 பாளையக்காரராக அரியணை பொறுப்பை ஏற்றார் கட்டப்பொம்மன். வீரபாண்டிய கட்டப்பொம்மன் அரியணை பொறுப்பை ஏற்றவுடனே ஆங்கிலேயர்கள் இங்கிலாந்தின் கிழக்கிந்திய கம்பெனியை இந்தியாவில் தொடங்கினார். திருநெல்வேலியில் இக்கம்பெனியின் நேரடி ஆட்சி உருவானது. எட்டயபுரம் ராஜாவிடமிருந்து பாளையத்தில் வரி வசூலி செய்யும் உரிமையை ஆங்கிலேயர்கள் தொடங்கினார். இதனால் திருநெல்வேலியை சுற்றியுள்ள அனைத்து பாளையக்காரர்களிடமும் வரி வசூலிக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட ஆங்கிலேயர்கள் அதற்காக ஆங்கிலேய நிர்வாகிகளாக கலெக்டர்களை நியமித்தனர். இதற்கு பெரும்பாலான பாளையக்காரர்கள் ஒத்துவராமல் எதிர்த்து நின்றனர். அவர்களை ஒழிக்க எண்ணிய ஆங்கிலேயர்கள் பாளையக்காரர்கள் ஒருவருக்கொருவர் எதிரிகளாக்கும் வகையில் பிரிட்டானிய சூழ்ச்சியை மேற்கொண்டனர். ஆங்கிலேயர்களுக்கு பயந்த சிலர் அவர்களுக்கு வரி செலுத்தியதால் அவர்களுக்குள் பல சலுகைகள் செய்தனர். அவர்களை எதிர்த்தவர்களுக்கு அதிக வரி வசூலித்து தண்டனையும் வழங்கினர். கப்பம் கட்ட போதிய பணம் இல்லாததால் திருநெல்வேலியை சுற்றியுள்ள பகுதிகளுக்கு தனது படைகளை அனுப்பி மக்களிடமிருந்து வரி வசூல் செய்தார் கட்டப்பொம்மன். இதை பல மக்களும் பகல் கொள்ளை என்று குற்றம் சாட்டி கட்டப்பொம்மனை கொள்ளையர் என்று கூறினார்கள். அப்போது திருநெல்வேலி பகுதியில் கலெக்டராக இருந்த ஜாக்சன் துறை என்பவர் கட்டப்பொம்மனுடன் வரி கேட்க நேரில் சென்றபோது கோபமடைந்த கட்டப்பொம்மன் என்ன கூறினார் தெரியுமா? நீர்தான் ஜாக்சன் துறை என்பவரா? வரி வட்டி திரை கித்தி எங்களோடு வயலுக்கு வந்தாயா? ஏற்றமிரித்தாயா? நீர் பாய்ச்சி நெடுவயல் நிறைய கண்டாயா? அங்கே கொஞ்சி விளையாடும் எங்குல பெண்களுக்கு மஞ்சளரைத்து கொடுத்தாயா? மாமனா அல்லது மச்சானா? மானங்கெட்டவனே, யாரை கேட்கிறாய் வரி, எவரை கேட்கிறாய் வட்டி என்று அவர் கூறிய வீரவசனம் இன்னும் மக்கள் மனதில் நீங்கா இடம் பெற்றிருக்கிறது. வீரபாண்டிய கட்டப்பொம்மனது வீரமும் விவேகமும் சுற்றியுள்ள அனைத்து பாளையக்காரர்களிடமும் பரவி அவர்கள் மனதில் வீரத்தை விதைத்தது. ஜாக்சன் துறைக்கு பின்னர் லூசிங்டன் என்பவர் கலெக்டராக பதவியேற்றார். ஆங்கிலேயர்களுக்கு பேரிடைஞ்சலாக கருதப்பட்ட மைசூர் மன்னரான திப்பு சுல்தானை மே மாதம் 1799 பீரங்கிகளுக்கு பலி கொடுத்த பின்னர் ஆங்கிலேயர்களின் குறிக்கோள் கட்டப்பொம்மனாக இருந்தது. கட்டப்பொம்மனுக்கும் பிரித்தானிய அரசு நிர்வாகிகளுக்கும் முரண்பாடு அதிகரித்ததால் செப்டம்பர் 1 1799 பானர்மன் என்பவர் தலைமையில் ஆங்கிலேய பட பாஞ்சாலகுறிச்சியின் மீது படையெடுத்தது. போருக்கு ஆயத்தமாகாமல் இருந்த போதிலும் கட்டபொம்மனை ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடினார். இந்த போரின் கோட்டையை ஆங்கிலேயர்கள் கைப்பற்றியதால் கட்டபொம்மன் புதுக்கோட்டை மன்னனிடம் அடைக்கலம் கோரினார். ஆனால் புதுக்கோட்டை மன்னன் ஆங்கிலேயர்களிடம் கட்டபொம்மனை காட்டி கொடுத்தான்.
ஆங்கிலேய நிர்வாகிகள் கட்டபொம்மனை கைது செய்தார். கட்டபொம்மனை வெள்ளையன் குற்றவாளி என்று கூறினார். கட்டபொம்மன் மீது சுமத்தப்பட்ட குற்றங்களை அவர் மறுக்கவில்லை, உயிர் பிச்சையும் கேட்கவில்லை. அவர் கம்பீரத்தோடு என்ன சொன்னார் தெரியுமா? எனது தாய்மண்ணை காப்பதற்காக ஆங்கிலேயர்களுக்கு எதிராக பாளையக்காரர்களை திரட்டினேன், போரும் நடத்தினேன் என்று முழங்கியவாறு தூக்குமேடை ஏறினார் கட்டபொம்மன். தூக்குமேடை ஏறிய போதும் அவரது பேச்சில் வீரமும் தைரியமும் குறையவில்லை. கட்டபொம்மன் தூக்குமேடை ஏறிய போது என்ன சொன்னார் தெரியுமா? இப்படி சாவதை விட பாஞ்சாலக்குறிச்சி கோட்டையை பாதுகாப்பதற்காக போரிட்டு செத்திருக்கலாம் என்று மனம் நொந்து கூறினார். வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்கள் ஆங்கிலேய தளபதி பேனர்மேன் உத்தரவின்படி அக்டோபர் 19 1799 தூக்கிலிடப்பட்டார். ஆங்கிலேயர் ஆட்சியின் ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து நடந்த உணர்வுபூர்வமான சுதந்திர போராட்டத்தில் உண்மையான முதல் சுதந்திர போராட்ட வீரர் வீரபாண்டிய கட்டபொம்மன். அவருடைய வீரத்தையும் தியாகத்தையும் யாராலும் மறக்க முடியாது. நன்றி.